ஹலோ, என்ன இருக்கீங்களா? உள்ள ப்ரோ, பகல் நேரத்தில் என்ன இருப்பாங்களா? இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் சேஃபாக தான் பண்ணுவோம். உள்ள ஏதோ சவுண்ட் கேட்குது. யார் உள்ள? தேங்காய் உரிச்சு போட்டுருவாங்க. ஃபுல்லாக தேங்காய் மாதிரி இருக்குது. வண்டி சவுண்ட் எல்லாம் கேட்குது ப்ரோ. பக்கத்தில் மெயின் ரோடு இருக்குல்ல, சில இடம்லாம் இருட்டாக தான் இருக்குது. உள்ள பக்கத்தில் ரோடு என்ன தான் ஆன்டி வார்த்தா இருக்கும், இடத்த பற்றி எப்படி இருக்கும்? இதோ பற்றி வேர்ல்டு கப்பு எவ்வளோ அது நைன்டி வேர்ல்டு கப்பு ப்ரோ. நீ ஆல்ரெடி ஒருத்திய பார்த்து இந்த இடத்துல உஷார் பண்ணிட்ட. நீ அவனை உஷார் பண்ணிக்க ப்ரோ. வேணா ப்ரோ, நம்மளுக்கு ஆல்ரெடி என்னை பற்றி கிசு கிசு ஓடி நிறுது. ஆமாம் வவாலு. இருட்டு நான் எப்படி தெரிஞ்சு பாருங்க. அப்புறமா கிச்சனா இது? என்ன ப்ரோ, வால் இடம் எப்படி வச்சிருக்குது? மயிறு சி மயில் மயில் என்ன வாங்கிச்சா போய் இருக்குது. ஆமாம், எக்கச்சக்கமாக இருக்கும். மார்பீசஸ் சாவலர் பாரிஸு, இதுவும் மார்பீஸு, இது ஓட்கா, எல்லாம் மார்பீஸாகவே இருக்குது. ஒருவேளை இது முன்னொரு காலத்தில் வாங்கிச்சாப்பா இருந்துருக்குமோ? எவ்வளோ சரக்குதாப்பா பேர்? யார் உள்ள? சவுண்டு கேட்சு. இந்த
ப்ரோ இறக்குற மாதிரி இருக்குல்ல. கொழும்பு அங்கேருந்து எதிர் சத்தம் வரமாட்டேங்குது. ஹலோ ப்ரோ, நாய் செத்து போயிருக்கு. ப்ரோ யாரும் இல்லை, ப்ரோ யாரும் இல்லை. நான் சவுண்டு கேச்சு. அங்கே யார் இருக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு. இந்த ஆப்போசிட் பில்டிங் இல்லையா? யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது அங்கே. அங்கே யாராவது இருந்தீங்க அப்படியே எட்டி பாருங்க. ஆமாம், நாங்கள் உங்க கூட ஐஸ் நம்பர் விளாண்டுக்கிறோம். ஐயோ வாய், என்ன பேசுகிறப்ப நீ. ஐஸ் முடிஞ்சு அவ்வளோதான், என்ன பண்ண முடியும். எங்க பார்த்தாலும் சரக்கு கிளாஸாகவே இருக்குதுப்பா. அப்புறம் போ. இங்கே தானே பார்த்த? ஆமாம், இங்கே தானே வெளியே சொல்லி அதனால் கூப்பிட்டு பாரு. எப்பயும் வந்துருக்கேன், கூப்பிட்டு தானே. நான் யாராச்சும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க இருப்பாங்களான்னு சொல்லி நான் பேசினேன். நீ கூப்பிட்டு பாரு, உன் குரலை கேட்டால் கண்டிப்பாக ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் தெரியும். இனிய குரலாக கூப்பிடு. இனிய குரல் சூப்பர் சிங்கரா அப்புறம் வந்துட்டு இருக்கு. அப்படியே வீடியோ எடுங்க, போகிற போக்க கூப்பிடலாம். சிகரெட் ஸ்மெல்லும் வருது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் நிறைய ப்ராப்ளம் இங்கே இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு வரலையா ஸ்மெல்லு? பிச் பிளாக் இருக்குது. எனக்கு என்னன்னா எவனாச்சும் உக்காந்து கஞ்சா கஞ்சா அஷ்னு பானுங்களா என்னன்ற ஒரு யோசனை தான் வருது. சென்னாங்கம்மா புளிங்க போட்டுருக்காங்க. என்ன துணிக்காய் போடுறதுக்கா? ரெண்டு ஓட்டை. இதுவா துணிக்காய் போடுறது? அப்படியா?
இப்போ ரீசெண்டாக கட்டியிருக்காங்க, கட்டின மாதிரி இருக்குது, ஆனால் அழுக்காக இருக்குது. அழுக்கு துணி ஏதாச்சும் காய் போடுறது கட்டியிருப்பாங்களோ? இங்கே ஒரு வேர்ல்டு கப்பு. நிறையா வேர்ல்டு கப்பாக இருக்குது. எவனும் வந்து சரியா அந்த இடத்துல மேட்ச் ஆடுறான் போல. இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் தெரியல. இன்னொரு ஃப்ளோர் இருக்குல்ல, அதையும் செக் பண்ணிப்போம், அதை கூட பேசலாம். எனக்கு எனக்கு என்னன்னாக்கா, ஏதாவது ஒரு பகல் நேரத்துலேயே ஒரு சின்ன அறிகுறியாச்சும் தெரியும். நம்ம உன்னிப்பாக நோட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா கண்டிப்பாக தெரியும். வேற வர மாதிரி எனக்கு வச்சதும் தோணுது. வந்தால் கேப்சர் தாண்டிட்டு பைக் சவுண்ட் அதோ யாரோ கொடலி கேக்குது பேசுகிற சவுண்டு. வந்தால் கேப்சர் தான். வண்டி போயிட்டோம் போகலாம். போயிடுச்சுல வாய்ஸ் கேட்குது. பெரிய பி சுசிலா வாய்ஸ் வாய்ப்பு. நான் சொல்லிடுவேண்ணா, நாங்கள் நியூஸ் சேனல்லேருந்து வந்துக்கிறோம். இந்த மாதிரி இந்த இடத்துல யாரெல்லாம் தப்பான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறவங்களை கேப்சர் பண்ணுறதுக்கு வந்துக்கிறோன்ற வேண்டியது தான். நம்மளுக்கு என்ன பயம்? அப்படி எவ்வளோ துணி போகிறோம். பார்த்தேன் வீடியோ, ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அது. அதுக்கு தான் நான் நானே அடம் பிடிச்சி கேட்டு இந்த லொக்கேஷன் வாங்கினேன். ஆனால் இங்கே தான் அப்புறம் நிறைய கேப்சர் பண்ணேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஃபோட்டோ கரெக்டாக இந்த ரூமில் தான் நிறைய கேப்சர் பண்ணேன். கேப்சர் பண்ணதை விட நீங்கள் பண்ண இந்த ப்ரப்போஸ் தான் வெயிட்டாக இருந்துச்சு. எனக்கே ஷாக் ஆகுது. எனக்கு இப்போ ஷாக் ஆச்சு. அப்படின்னா ஊங்க மாதிரி இருந்துச்சுக்கல. வவாலான்னு தெரில. பகல் நேரத்திலே பக்கு பக்கு இந்த அது என்ன ஜங்கலுக்கு மேல அதான் கரையின்னு தெரியுது. அது குருவி கூடு கட்டிக்கிது ப்ரோ. கெத்தா இப்பெல்லாம் ரொம்ப ரேர், அதனால பார்க்க முடியாது. இப்பெல்லாம் குருவி கூடு கட்டுறது தானா? அந்த இடத்துல யாரோ வெளி பக்கத்துல இருந்து நின்னுக்கிற மாதிரியே தோணுது எனக்கு. அவுட் சைடு யாரும் நின்னுக்கிற மாதிரியே தோணுது. மொபைல் சவுண்டெல்லாம் கிளீனாக கேட்குது. நீ தான் ரொம்ப பெருந்தன்மையோட சொல்லிட்டு கிரியா இருக்கும். வரதட்சணைலாம் வேணாம், ஃப்ரீயாகவே கல்யாணம் பண்ணி. எப்போ எப்போ மேரேஜ்? என்ன இது இதுன்னா ஒருத்தர் ரூம் பண்ணி போகுது. வாழ்க்கையே
அந்த வீடியோ பார்த்தோன்னே என்னைக்கு ஒத்தரில் எடுத்துக்கிச்சு. வீட்டிலலாம் கழுவி ஊற்றுறாங்க. எதுக்கு அங்கே போனேன் அதான் சொல்லுங்க. கையை காலை வச்சுக்கிட்டு சொல்லு, சும்மா இருக்கணும். ராயன் பாட்டு ப்ரோ, காப்பிரைட் எதுவும் வருமா? பார்த்துக்கலாம். இதான் லாஸ்ட் வீடு இல்லை? இதான் லாஸ்டா வீடு? மேலே ஒன்று இருக்குன்னு பார்த்துட்டோமா? மேலே ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆ, மேலே ஒன்று இருக்கு ப்ரோ. அதான் பார்த்துடலாமா? ம், பார்த்துட்டோம் ப்ரோ. ரொம்ப மோசமான வேர்ஸ்டாக இருக்குமா? ரொம்ப கேவலமாக இருக்கும். குப்பை, துணி, இதுன்னு போட்டு Oh my God. கேக்குதா மொபைல் சவுண்ட்? எங்க பங்கு மொட்டை மாடி? மொட்டை மாடி விடுப்பா, மொபைல் சவுண்ட் கேக்குதா? கேக்குது ப்ரோ, ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் கேக்குது. யாரோ இருக்கிறாங்க பப்ளிக்கு. அப்பப்போ சத்தம் கொண்டு வருது. கீழே பாம்பு தோல் பார்க்கலாம். பாம்பு சட்டை சேஃபாக கேப்படுத்துவீங்க? ஆ, எப்படி இருக்குது? யாரோ தங்குறதுக்கான அறிகுறி பச்சையாக தெரியுது. இங்கே பாரு ப்ரோ, இதுவா? எது ப்ரோ இது? யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். என்ன, உள்ளே போகக்கூடாதுன்ற மாதிரியே போட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்குது. நம்ம போவோம், போகணும்னு தோணும். நம்ம மைண்ட் ஏதாச்சும் கிரிமினலாக யோசிக்க தோணும். சதக்குன்னு உள்ளே போவோம். இத்த ஆன் பண்ணி இப்படி பார்க்குவோம். கைஸ், போய் பாடுது. யோ, போய் பாடுத்தியா? இங்கே ஏதோ சரக்குன்னு இறங்குன மாதிரி இருந்துச்சு பைப்பில். பைப் ஆடிச்சு. இப்போ பைப் ஆடிச்சு, கேப்சர் பண்ணியா? கிளீனாக கேப்சர் ஆயிடுச்சு. ரீப்ளே போட்டு காட்டுறேன் பேர். கிளீனாக தெரிஞ்சு. யோ, ஆந்தையா? ஆ, கிளீனா கேப்சர் பண்ணேக்குறேன் நான். அவன் என்னையா பார்க்குது பேர்? அவன் மரத்தில் இப்போ நேரம் என்னையா பார்க்குது பேர்? அதுதான் பைப்லேருந்து இறங்கியிருக்குது. எங்க சொல்லு? தெரியலையே, வெயில் மூஞ்சலே அடிக்கிறது ப்ரோ. அந்த பேர் காட்டுறேன் பேர். இப்போ நான் கையை பாரு நேராக, நான் எங்கே பாயிண்ட் பண்ணுறேன்ட்டு. அந்த மூஞ்சி பேர் அப்படியே தெரிஞ்சு பேர் பறந்து போச்சு. கிளீனா இப்போ அங்கே நிற்குதா? உட்காந்து நிற்குது. ஆ, பார்த்துட்டேன் பார்த்துட்டேன். சரிதா? என்ன ப்ரோ கழுகு மாதிரி இருக்குது. நான் கூட ஏதோ வந்து ஐயோ, உங்கள் பேர் பாம்பு மாதிரி இருக்குது ப்ரோ. இதுதான் ப்ரோ கத்திருக்கு. ஆந்தையும் இப்படி தான் கத்துவோம். அதுக்கு நான் அந்த மொபைல் ஃபோன் கூட யூஸ் பண்ணுவோம். இல்லை ப்ரோ, மயில் மாதிரி தான் கத்துவோம். அது மயில் மாதிரி கத்துறது ஓகே. என்ன கேட்குறேனாக்கா, ஆந்த அதுக்குன்னு மொபைல் ஃபோன் சவுண்டெல்லாம் கேட்குச்சு. அது யாரோ வந்து போயிருக்காங்க ப்ரோ. நான் அப்பத்துலேருந்து நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவோம்.
இதுதான் கடைசியா? அங்கே போங்க நான் சொல்கிறேன். இந்த செவத்தில் பிளட்டு மாதிரி எதுவும் இருக்குது என்ன பாருங்க. எங்கே? அங்கே போங்க, ஸ்ட்ரைட்டாக போகிறேன். ஆமாம்ல, கிட்ட போய் பாருங்க. செக் பண்ணாமல் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் உள்ள வரப்போ பார்க்கல. இங்கே நின்று ஃப்ரெஷ்ஷு பிளட்டு மாதிரி தான் தெரியுது. எதார்த்தமாக திரும்புகிறேன், இந்த மாதிரி இருக்குது. ஃப்ரெஷ்ஷு பிளட்டு மாதிரி இது. அது என்னப்பா பேர்? மௌனிகா ஆரா. மௌனிகாவா? ரத்தத்தில் மௌனிகாவா? இல்லை, செக்ஷன் மாதிரிலாம் போட்டுருக்கு ப்ரோ. மௌனிகா ஆர். நைட்டு வந்து அந்த மௌனிகா யாருன்னு சாப்பிட்டு செய்திருக்காங்க. அதான் நைட்டு வந்து இந்த மௌனிகா யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். என்ன ப்ரோ எங்கே போனாலும் ஏதாவது எழுதிட்டுருக்காங்க. என் காதல் ராணி எங்கே? அவன் காதல் ராணி எங்கே? அதுக்கப்புறம் என்ன தெரியல. அப்போ சரக்கு பாட்டிலாகவே இருக்குது. சரி, வீடியோ எண்ட் பண்ணிடலாமா? ஃபுல்லாக எடுத்துட்டீங்களா? ஃபுல்லாக எடுத்துட்டேன், அவ்வளோதான். ஆ, பேசிடலாமா? கைஸ் எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ என்னடா ஆரம்பத்திலேயே வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? எஸ், ஏன்னா வந்து நாங்கள் உள்ளே வந்ததே வந்து கொஞ்சம் பயந்து பயந்து தான் உள்ளே வந்தோம். ஏன்னா வந்து இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பப்ளிக் பிளேஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது எந்த இடம், நான் வந்து எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்றது எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்தா சொல்கிறேன். ஸோ ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப 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 ரிஸ்க் எடுத்து தான் ஒரு டே வ்ளாகே பண்ணியிருக்கோம். ரீசன் வந்து நைட் எடுக்க இல்லை வந்து அவ்வளோ ரிஸ்க் இருக்குது இந்த இடத்துல, ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு பகலில் ஒரு டைம் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு நான் வந்தது. இந்த இடத்த வந்து ஆல்ரெடி என்னோடய ஃப்ரெண்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் யார், இது எந்த இடம் அப்படின்றது எல்லாமே வந்து அவர் சொல்லுவார். அந்த வீடியோவோட லிங்க்கு, அவர் நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த வீடியோவோட லிங்க்கும் அவரோட சேனலோட லிங்க்கும் வந்து நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்து அவர் வீடியோக்கும் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அவர் யார் அப்படின்றத காட்டுறோம் பாருங்கள். ஹலோ படித்தன் ஹோமீஸ், என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய பேர் பிரசாந்த். நானும் யூடியூப்பில் இந்த மாதிரி கோஸ் வீடியோஸ் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். சொல்லணும்னு அவசியம் இல்லை, நாளடி நிறைய பேர் சேனல் ப்ரோ சேனலில் பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுத்துருந்தேன். எனக்கு எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டிஸ்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த லொக்கேஷன் பார்த்துட்டு ரூபன் ப்ரோ ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன், லொக்கேஷன் கேட்டார். நானும் பார்க்கலாம் ப்ரோ, டைம் வரட்டும் பார்க்கலாம்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே மனுஷன் பொறுக்க முடியாமல் கிளம்பி வந்துட்டார். வந்துட்டு எனக்கு கால் பண்ணிட்டார். ஷாக்காக இருக்குது எனக்கு. நீங்கள் வந்து நிற்கிறேன் ப்ரோ, கிளம்பி வாங்க, வீடியோ எடுக்கலாம், டே டைமில் ப்ளாக் எடுக்கலாம்னு கூப்பிட்டாரு. ஏன் ப்ரோ ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருக்கலாம்ல அப்படின்னு மனுஷன் கேட்டேன். ஒன்றுமே சொல்லலை. சரி பரவாயில்ல, வந்தது வந்துட்டாரு, அப்படியே ஊரை சுற்றி காமிச்சிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டு விட்டுறலாம் அப்படின்னு கிளம்பி வந்துருக்குறோம். ஆக்சுவலாக வந்து இது ப்ரோவோட காதலியின் வீடு, ஓகேங்களா ப்ரோ? சும்மா இருக்கு ப்ரோ, நான் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. நான் ஹோப் தான் கொடுத்தேன், வாழ்க்கையெல்லாம் கொடுக்கல. வாழ்க்கை கொடுத்த மாதிரி இந்த மனுஷன் பேசிட்டு இருக்காங்க. நான் பேசல கைஸ், ஏன்னா வந்து கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. அவரோட சேனல்ல போய் கமெண்ட் செக்ஷனை மறக்காம செக் பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே தெரியும் உண்மை என்னன்றது, அப்பதான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த வீடியோ. ரொம்ப பாவமா இருந்துச்சு ப்ரோ, அதனாலதான். ஓகே, அந்த வீடியோ பார்த்துட்டு வீட்டில் அந்த பேச்சு பேசினாங்க. என் வீட்டில் அதே சமாளிக்க முடியாமல் ஆனால் ரொம்ப மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கேன் அந்த வீடியோவில். அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஆமாம், வேர்த்து விறுவிறுத்து இந்த டேப்லாக வந்து நாங்கள் கடைசியில் முடிச்சிருக்கோம். ஸோ ஏன்னா வந்து பகலில் வர்றது ரொம்ப ரிஸ்க் இருந்துச்சு இந்த இடம், நான் பார்த்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் பாருங்க எப்படி வேர்த்து ஊற்றுதுன்ட்டு. ஆமாம், ஆனால் பகலில் பார்க்கறதுக்கு வீடு நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஆமாம், நல்லா ரம்யமாக அழகாக இருக்குது. ஆனால் அவர் மனசு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நாய்க்குட்டி பாவம் செத்து போய்க்கிறேன். ஆமாம், உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான்.
ஓகே கைஸ், அடுத்து சூப்பரான வீடியோல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். நான் வந்து இப்போ ப்ரோ வந்ததுக்கான ரீசனே வந்து பகல்ல எனக்கு சும்மா அந்த இடத்த பத்தி சொல்லி நேர்ல காட்டிட்டு போகத்தான் இவர் வந்திருக்காரு. ஆக்சுவலா இவருமே வந்து இன்னொரு இடத்த ஷூட் பண்றதுக்காக போயிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு இடத்துக்கு நானும் கிளம்பி போக போறேன். பேக் டு பேக் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியான ஷெட்யூல், அடுத்தடுத்து ரெண்டு ரெண்டு ஷூட் வந்துட்டே இருக்கும். ஸோ வந்து நாங்கள் ட்ராவல்லே தான் இருக்க போகிறோம். இவர் செப்பரேட்டாக ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ண போகிறேன், நான் செப்பரேட்டாக இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ண போகிறேன், அப்படி தான் போக போகுது. சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொரு ஊர்லேருந்து கிளம்பி வந்துருக்குறோம். ஆனால் நிறைய பேர் இன்ஸ்டாவில் மெயிலில் கமெண்ட் மூலயமா சீக்கிரம் உங்கள் காம்போவில் வீடியோ வேணும் ப்ரோ, வீடியோ கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கூடிய சீக்கிரமே விரைவில் ஒரு வீடியோ வரப்போகுது. வெயிட்டாக வீடியோ இருக்கும், வெயிட் மட்டும் இல்லாமல் ஃபன் கலந்த வீடியோவாகவும் இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள், ஸ்டே டியூன்ட். எஸ் ஓகே, நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எஸ் ஓகே. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, ஏன்னா அதுக்கான நாள் வரும். ஓகேங்களா? ஸோ நைட்டு வந்து வந்துட்டு இருக்கு. எஸ் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் உங்களை அடுத்த வீடியோவில் அவங்கவுங்க சேனலில் நாங்கள் மீட் பண்ணுறோம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் டாடா பேப்பர் ஃப்ரம் ரூபன் ஹரர் தமிழன் அண்ட் டாடா லவ் யூ ஃப்ரம் பி ஸ்ரீ பிரசாந்த் ஹரர் தமிழன்.